ஹாய், இன்னைக்கு ஐம் கோன் ஷோ யூ சங்கரா மீனில் ஒரு ஃப்ரை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். 1 கிலோ சங்கரா மீன் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்சியில் போடுறதுக்கு 1 இன்ச் இஞ்சி, 10 to 15 பல் பூண்டு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகா, 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இது காம்பு கூட சேர்த்து போட்டுக்கோங்க. சால்ட் டு டேஸ்ட், கொஞ்சமாக லைம் ஜூஸ், அண்ட் கடைசியில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைம், கொஞ்சம் ஆயில் ஃபார் குக்கிங், அண்ட் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. லெட்ஸ் சீ த மெத்தட். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபிஷ்ல ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் கூட இருக்கிற மிளகாய் பொடி நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமா ஆயில், அப்புறம் எப்படியும் நம்ம குக் பண்ணும்போது ஆயில் சேர்க்க போறோம். கொஞ்சமா லைம் ஜூஸ், ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பு வந்துடும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 hour to 45 minutes ஊற வச்சுட்டு நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்ம ஃப்ரை இஸ் ரெடி. இப்போ இது நல்லா ஊறட்டும், 1-45 minutes ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிடலாம். நார்மல் ஆயிலே போதும், கோகனட் ஆயில் எல்லாம் வேண்டாம், நார்மல் ஆயிலே போதும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம், பட் நம்ம இவ்வளோ பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால நார்மல் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனோடனே வச்சிருக்கிற ஃபிஷ்ஷஸ் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு, ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கவர் பண்ணி 5 minutes குக் பண்ணலாம். அப்புறம் ஓபன் பண்ணிட்டு அடுத்த சைடும் திருப்பிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ குக் ஆயிருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் டன், நீங்கள் எடுத்து லைம் ஜூஸ் மேலே ஸ்க்வீஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதா. இப்போ இதை கவர் பண்ணலாம், ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ ஃபிஷ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு 2 பக்கமும், இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே லைம் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான்.